எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி தான் பேச போறேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்துட்டு சிறியவர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வர ஒரு நோயாக தான் பார்க்கப்படுது. இதுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. ஸோ இப்போ சமீப காலத்தில் காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கும் நம்ம கேள்விப்படுறோம் புற்றுநோய். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரும்போது குடும்பத்தில் எல்லாருமே வந்து மனரீதியாக நம்ம உடைஞ்சு போயிடுறோம். அப்போ குழந்தைகள் வந்துட்டு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறது இல்லை. அதாவது நம்மளோட மனநிலையே அப்போ ரொம்ப கவலையா ரொம்ப லோவா இருக்கும் போது நம்ம குழந்தைகளோட மனநிலையை பத்தி நம்ம பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம். இப்ப வந்துட்டு புற்றுநோய் அப்படின்னு வந்துட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு பதட்டப்படாம அதை வந்துட்டு ரொம்ப அதை பத்தி யோசிச்சு குழந்தைகள் முன்னாடி அழறதோ அந்த மாதிரி குழந்தைங்க முன்னாடி எந்த ஒரு இதுவும் காமிக்க கூடாது, எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸும் காமிக்க கூடாது. ஸோ அதை பத்தி தான் எப்படி வந்துட்டு பாசிட்டிவா இருக்கணும், எப்படி அவங்களுக்கு அவங்கள இந்த ஃபேஸை கோத்ரூ பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ பாசிட்டிவா அதாவது குழந்தைக்கு புரிய வைக்கணும். இப்போ அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய வயதுல இருந்தாங்க, ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இது சாதாரண ஒரு உனக்கு உடம்பு இன்னும் நல்லா ஆகிறதுக்கு உடம்பு உனக்கு கொஞ்சம் சளி இருக்கு இல்லையா, அதுக்காக உனக்கு உடம்பு வலி இருக்கு, நீ வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டியிலலாம் ஓடணும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி ரொம்ப சிறிய குழந்தைங்களுக்கு இருந்தால் நம்மளால வந்துட்டு அப்படிதான் சொல்ல முடியும். ஓரளவு புரியக்கூடிய வயதுல இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கே தெரியுது நம்மளுக்கு ஏதோ ஒரு இல்னஸ் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட வந்துட்டு அதை பத்தின ஒரு கவலையான பேச்சுகள் வேண்டாம். அதாவது விருந்தாளிகள் யார் வந்தாலும் அவங்க கிட்ட உட்கார வச்சு அவங்க கிட்ட அந்த சிம்பத்தியா அதாவது அந்த பரிதாபமா பேசுறது அழறதோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்குள்ள வேண்டாம். ஏன்னா குழந்தை பருவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான விஷயம். அந்த வயசுல அவங்க ஓடி ஆடி இருக்க வேண்டிய வயது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில வந்துடலாம். இது அப்படியே ஃபுல்லாக நீடி இதாகாது, கொஞ்ச நாளில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றதோ இல்லைனா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா நீங்கள் அதில் மறுபடியும் அவங்களோட ஸ்டாமினாவை குழந்தைங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால் முக்கியமாக பின்பற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு புரிய வயதுன்னா அவங்களுக்கு புரிய வைங்க இது வந்துட்டு உடம்புல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு புற்றுநோய், அது பயப்படாத, இது இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும், இது வந்துட்டு அந்த செல்கள் அழிக்கிறதுக்கு உள்ள வந்துட்டு நம்ம பாடியில வந்துட்டு நீங்க இந்த மாதிரி புரிய வைக்கணும். பாடியில வந்துட்டு ஹெல்த்தி செல்ஸ் அண்ட் அதாவது ஹெல்த்தி குட் செல்ஸ் அண்ட் பேட் செல்ஸ் இருக்கும். ஹெல்த்தி செல்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நம்மள வளர எல்லாத்துக்கும் அது க்ரோ ஆகிறதுக்கு நம்மளோட டிஷ்யூஸ்க்கு நம்ம மற்ற பாடி இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சரிவர எல்லாமே இயங்கிறதுக்கு ஹெல்த்தி செல்ஸ் யூஸ் ஆகும். இதே வந்துட்டு பேட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பேட் செல்ஸ் வந்து பொதுவாகவே வந்துட்டு வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாக்களாக இருக்கலாம், அந்த மாதிரியான இதுவாக தான் நம்ம பேட் செல்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஹெல்த்தி செல்ஸ் வந்து அதோட இது பயன் அதோட வேலையை வந்துட்டு ஒழுங்காக செய்யாமல் ஹெல்த்தி செல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடும். அதாவது எக்ஸ்டர்னல் இதனால அதாவது வெளியில இருந்து வர வைரஸ்னால, இப்போ வந்து இப்போ கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க, அது வெளியில இருந்து நம்மளுக்கு காற்று மூலியமா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆக போகுது மூக்கு வழியா, அப்போ அது உள்ள போயிட்டு செல்களை வந்துட்டு தாக்கும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வைரஸ் உண்டாகுது பேட் செல்ஸ்ல இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் புற்றுநோயும் ஹெல்த்தி செல்ஸ் வந்துட்டு தன்னுடைய ஆயுட்காலம் முடிந்த உடனே ஒவ்வொரு செல்களும் அதோட வேலையை இயக்கிட்டு தானா அது அழிஞ்சிடும், அது தானா வந்துட்டு செல்கள் இறந்துட்டு புதிய செல்கள் டிஸ்ட்ராய் ஆயிடும், புதிய செல்கள் உருவாகும் அந்த இடத்துல. ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்காம சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த ஹெல்த்தி செல்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஆயுட்காலம் முடிந்த பிறகும் அழியாமல் அது பரவ ஆரம்பிச்சிடும். அதாவது செல்கள் வந்துட்டு பரவறதை விட சொல்றதை விட க்ரோ ஆக நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுல ஒரு கட்டி மாதிரி வருதுன்னா அந்த கட்டியை சுத்தி நிறைய செல்கள்
நிறைய வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸை வந்துட்டு குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பொதுவாக பாடியில் எல்லாருக்குமே குட் செல்ஸ், பேட் செல்ஸ், ஹெல்த்தி செல்ஸ் அண்ட் இந்த மாதிரியான செல்கள் இருக்கும். ஸோ அதாவது வைரஸோ பாக்டீரியாவோ, அதனால தான் எல்லா மனிதர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வைரஸ் பாக்டீரியா எல்லா விதமான தொற்றுகளும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது அது மாதிரி தான் இதுவும். பட் இது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மூலயமா நம்ம இதை கட்டுப்படுத்த முடியும். அதாவது இந்த செல்கள் ஒரு பாடி பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும் புற்றுநோய் செல்களை. ஸோ அந்த கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றத குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. அந்த விழிப்புணர்வை அந்த ஏஜில் அவங்களுக்கு கொண்டு வாங்க. அதை பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறது. அதாவது குழந்தைக்கு வந்துட்டு நல்ல புத்தகங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறதுனா புத்தகங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் நல்ல ஒரு சிந்தனைக்கு நல்ல ஊக்கமளிக்கக்கூடிய புத்தகங்கள் அவங்களை கொடுத்து படிக்க சொல்றது, லைக் பாசிட்டிவான புக்ஸ். இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு எழுத சொல்லுங்க. அதாவது நேர்மறையான சிந்தனைகளை எழுத சொல்லுங்க. நான் நல்லா ஆயிடுவேன், நான் என் உடம்பு வந்துட்டு ஒரு நாளும் குணமாயிட்டு இருக்கு, நான் நல்ல ஹெல்த், நான் நல்ல புத்துணர்ச்சியா ஆயிட்டு வரேன், எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸை வந்துட்டு குழந்தைங்களை ஒரு பேப்பர் பேனாக கொடுத்து அவங்க எப்போ ட்ரீட்மெண்ட் இல்லை நடக்காத டைமில் உட்காந்து பாசிட்டிவாக எழுத சொல்லுங்கள். அது வந்துட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுத சொல்லுங்கள். ஸோ புத்தகங்கள் படிக்கிறது, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு பேசுங்க. அதாவது குழந்தைகளுக்கு வந்து நிறைய நேரம் அவங்களுக்கு எந்த மாதிரி வலி இருக்கு, எந்த மாதிரியான உணர்ச்சிகள் மனதில் இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியாது. அவங்களுக்கு சொல்ல வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் வர அவங்களுக்கு எப்படி சொல்லணும் கூட சில நேரம் தெரியாது. ஸோ பெரியவங்களை இருந்தால் அது சொல்ல தெரியும். ஸோ அப்போ நீங்கள் போய் குழந்தைங்களோட உட்காந்துட்டு ஒரு அம்மாவோ இல்லைன்னா அப்பா யாராவது ரொம்ப நெருங்கியவர்கள் குழந்தைங்களோட உட்காந்துட்டு டெய்லி தினசரி தினசரி ஒரு 1-2 hours குழந்தையோட ஸ்பெண்ட் உட்காந்துட்டு பேசுங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட் அப்போ எடுத்துக்கும் போது எதனா வலிகள் இருக்கா, உனக்கு உடலில் எதனாவது புண்கள், வாயில் புண் இருக்கா, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, எந்த மாதிரியான இது மனநிலை இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற, ஒன்று ஒன்றுத்தையும் வந்துட்டு கேட்டு புரிஞ்சுக்கோங்க. குழந்தையாக வந்து நம்மக்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து அடல்ட்ஸ் கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம தான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸை கொடுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது இந்த சென்ஸ் நம்ம அதுக்காக போயிட்டு மைதா, சுகர், ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதாவது ஹெல்த்தி ஃபுட்ஸ்லேயே வந்துட்டு நான் சொல்கிறது பழங்கள், காய்கறிகள் கொடுக்கலாம். நான் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன்னா பெரும்பாலும் முதியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சில ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும், சிலதுலாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாமே எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் கொடுங்க. ஸோ எந்த ஒரு கண்ட்ரோலும் வைக்காதீங்க. நல்ல காய்கறிகள், பழங்கள், முருங்கைக்கீரை, நெல்லிக்காய் இந்த மாதிரியான இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறேன். அதாவது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இம்யூனிட்டி நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தைங்களோட ஹெல்த்தி செல்ஸே வந்துட்டு கேன்சர் வந்துட்டு தடுக்கும். அதாவது நம்ம பாடிக்கே ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்கும், நம்ம பாடிக்கே ஒரு ஒரு ஃபைட்டிங் மெக்கானிசம் இருக்கும். அதாவது ஹெல்த்தி செல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, நான் அதாவது ஹெல்த்தி செல்ஸ் அண்ட் பேட் செல்ஸ் இருக்குது. ஹெல்த்தி செல்ஸே போயிட்டு அந்த சில நேரம் புற்றுநோய் செல்களை தாக்கும். அவ்வளோ இம்யூனிட்டி பில்ட் பண்ணால் தான் அது நடக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு தேவையான உணவுகள் எடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 5th point வந்துட்டு குழந்தைகள் வந்து அந்த வயசில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடி திரிகிற வயசு இல்லையா, அவங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கணும்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஒரே இடத்துல உட்கார வைக்காதீங்க. அவங்களுக்கு சப்போஸ் அவங்களால நடக்க முடியுது, போக முடியுது, மூவ் பண்ண முடியுது அப்படின்னா லெட் தம் வாக். அவங்க நடக்கட்டும், டெய்லி கொஞ்ச நேரம் வந்துட்டு நடக்கட்டும். அதாவது மாடியிலையோ இல்லைனா வெளியிலையோ. அதாவது இம்யூனிட்டி இந்த டைமில் கம்மியாக இருக்கும் கீமோனால், பட் ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்கிற கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போவேன்னா, பட் அவங்களுக்கு கொஞ்சம் காலியாக பார்க்லையோ எங்கன்னா மாடியிலையோ எங்கன்னா ரொம்ப
கூட்டம் இல்லாத இடத்துல அவங்க நடக்கட்டும். அப்போ ஃப்ரெஷ் ஏர் பிரீத் பண்ணுவாங்க, நல்ல சுவாசம் இருக்கும், மூச்சு காற்று நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அது இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கே ஒரு நம்ம நல்ல குணமாயிட்டு வரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். எப்பவுமே பெட்லேயே இருந்தால் அது ஒரு மாதிரி பேஷண்ட் ஃபீலிங் வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, குழந்தைகளை வந்துட்டு தனிமைப்படுத்தாதீங்க. அதாவது வந்துட்டு புற்றுநோய் வந்துடுச்சு அவங்கள ஒரு பேஷண்ட் மாதிரி பார்க்காதீங்க. அவங்களும் குடும்பத்தில் குழந்தைகளை எப்பவுமே குழந்தைகள் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அவங்கள வந்துட்டு இந்த சமயத்தில் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த ஒரு ரூல்ஸும் வைக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லாதீங்க. அவங்கள அவங்க போக்கில் சந்தோஷமாக இருக்க விடுங்க. இந்த வந்து புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் எல்லா மித்ஸும் பொய். அதாவது புற்றுநோய் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அது எல்லாமே தவறு. புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் யாரும் யார்கிட்டருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயமே கிடையாது. அதனால் குழந்தைங்கள உங்ககிட்ட வச்சுக்கோங்க, அரவணைச்சிக்கோங்க. அவங்கள வந்துட்டு தனிமைப்படுத்தாதீங்க, அவங்க கூடயே இருங்க. பெரும்பாலும் அவங்கள வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு நிறைய இதை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது இல்லாமல் எவ்ரி மந்த் வந்துட்டு மந்த் ஆன் மந்த் நான் ப்ரோக்ராம்ஸ் கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு வரேன். அதிலும் நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லைனா மெயிலும் அனுப்பலாம், மெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய அஸ்வினி புருஷோத்தமன், கேன்சர் சாம்பியன் கோச், சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய் பாய். நன்றி, வணக்கம்.